ஹலோ மீடியா கிரிக்கெட் ஃபார் யுவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா கேப்டன் ரோஹித் சர்மா. ரீசன்ட் டைம்ஸில் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் பற்றி நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே விராட் கோலி பற்றி பேசினப்போ எல்லாருமே கேட்ட ஒரு கேள்வி, ஏன் பிசிசிஐ கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற பழைய கிரிக்கெட் வீரர்கள்லாம் கேட்டிருந்த ஒரு கேள்வி. எப்போ பார்த்தாலும் வந்து எல்லாருமே விராட் கோலி பற்றி பேசுகிறாங்க, விராட் கோலியோட ஃபார்ம் அவுட் பற்றி பேசுகிறாங்க, விராட் கோலியை ட்ரா பண்ணணும்னு பேசுகிறாங்க, விராட் கோலிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்லாம் பேசுறாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் ரோஹித் சர்மாவை பாருங்க, ரோஹித் சர்மாவுமே விளையாட மாட்டேங்கிறாரு. அவர் கேப்டனா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் அவர் டீம்ல வச்சிருக்கணுமா அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி சில சர்ச்சைக்கான கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரோஹித் சர்மா என்னைக்குமே இது மாதிரி விஷயங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னா அவரோட பேட்னால பதில் சொல்லிடுவார். ஓகே, பட் ஆனா அந்த டைம் கொஞ்சம் லேட்னு சொல்லுவேன். ஆனா பெஸ்டான கடந்த ஒரு ரெண்டு இன்னிங்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி அந்த 72 ஒன்று அடிச்சாரு, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஒரு 64 ரன்ஸ், எஸ் சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேம் தாங்க என்றைக்குமே அதை வந்து அவர் கைக்குள்ளே வச்சுப்பார். ஆப்வியஸ்லி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கிரிக்கெட்டில் வரதான் செய்யும், பட் ஆனால் அதை வந்து அவர் எப்படி டேக் ஓவர் பண்ணி போகணும், அதுக்கு எப்படி வந்து திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேக் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நேற்று எல்லாருமே அந்த பிச்சில் திணறப்போ, இன்க்ளூடிங் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் முதற்கொண்டு திணறப்போ, அந்த பிச்சில் நல்லா விளையாண்ட ரெண்டு பேர், ஒரு ஆள் தினேஷ் கார்த்திக், இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. அது ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு பிச்சை அசஸ் பண்ணி நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாண்டார். ஏன்னா அந்த பிச்சில் வந்து இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நடந்ததே இல்லை, சிபிஎல் தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஓகே, அதிகபட்ச ஸ்கோராகவே அங்கே கருதப்படுறது என்ன அப்படின்னா 144 தான். ஆனால் நேற்று வந்து 190 அடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட்லேயே அந்த கியரை பண்ண நம்மளோட ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் தான். கண்டிப்பாக ரோஹித் சர்மா எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்ஸை கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்காரு டீமுக்குங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. அதே நேரத்தில் நிறைய பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து அவர் வந்து பதிலும் வந்து சொல்லிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். இதை தாண்டி போஸ்ட் மேட்ச்சில் ஒரு செமையான ஃபன் ஒன்று பண்ணார், அது என்னங்கிறத நான் இன்னொரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா, அண்டு ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குது டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு வருது, கேப்டன் கொஞ்சம் ஃபார்மில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பா வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது, அண்டு எப்படிலாம் மேட்சஸ் இதுக்கப்புறம் இருக்க போகுது, அண்டு அவரோட ஃபார்ம் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு மேட்ச் அடித்ததுனால நான் இப்படி பேசலை. இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் வந்து ஐ திங்க் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக விளையாண்டாருன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறப்பையும் ஓடியில். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இடையில அது குறையுது, பட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும் கிரிக்கெட்டில். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் உங்களோட கருத்து அபவுட் ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் அண்ட் அவரோட ஃபார்ம் பற்றி நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணும், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், மறக்காம நம்மளோட கிரிக்கெட் ஃபரியை சப்ஸ்கிரைப் பண்ணும். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். அனுதன் பா ஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.